நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் லோக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபைலை வந்து எப்படி மறைச்சி வைக்கிறது, யாருக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, எப்படி ஒரு ஃபைல் இருக்குது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி அந்த ஃபைலை மறைச்சி வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேரை ஏற்ற தேவையில்லை, நம்ம விண்டோஸ் 10 அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைலை மறைச்சி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ஃபோல்டர்னு இருக்கலாம், இதை வந்து நான் எப்படி மறைக்கிறது அப்படின்னு காட்ட போகிறேன். நீங்கள் இதுக்குள்ளே போய் எதை மறைக்கணுமோ அதுக்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இங்கே இருக்கும். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் கீழே ஹைடன் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை டிக் பண்ணி அப்ளை கொடுத்து இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து மறைஞ்சிடும். இப்போ மறுபடியும் அந்த ஃபைலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வியூ அப்படின்னு வந்து இங்கே வந்து ஹைடன் ஐட்டம்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கல, அதை அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து இருக்கும். இப்போ உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் ஹைட் பண்ணதை எடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மறுபடியும் அந்த இதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து இந்த ஹைடன் இருக்கல அதை டிக் எடுத்து விட்டு இங்கே அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ இந்த ஹைடன் இந்த டிக்கை எடுத்து விட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் இருக்கும். இப்படி தான் ஒரு ஃபைலை ஹைட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.